திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் மண்சோறு சாப்பிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கம் பெரியார் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு முறையாக பயிர்க்கடன் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் ஒரு சிலருக்கு மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்படுவதாக கூறிய விவசாயிகள் இதனால் தாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவித்தனர். பின்னர் போராட்டம் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னை அருகே ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாதவரத்தில் செயல்பட்டு வரும் தேவன்பு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சமூக சேவகர் சார்லி ஆண்டனி தலைமையில் நோட்டு புத்தகம், பேனா பென்சில் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் அதனைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மயிலாடுதுறை அருகே கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்குள்ள உளுத்துக்குப்பை கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக முறையாக விநியோகிக்கப்படாத அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மின்சார வசதியின்றியும் பொதுமக்கள் அவதி அடைந்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மயிலாடுதுறை சிதம்பரம் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தம்மம்பட்டி சுவேத நதியை ஆக்கிரமித்துள்ள முள்செடிகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியை வட்டாட்சியர் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து உற்பத்தியாகும் வரட்டாறு, பெரியாறு ஆகிய 2 ஆறுகள் சுவேத நதியாக மாறி பெண்ணாடம் வழியாக சென்று வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இதனையடுத்து சுவேத நதி முறையாக பராமரிக்கப்படாததால் முட்செடிகள் வளர்ந்து நீர்வழி பாதையை அடைத்து காணப்படுகிறது. பருவமழை தொடங்குவதற்குள் இதனை அகற்றாவிட்டால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பெரும் சேதம் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து கெங்கவள்ளி வட்டாட்சியர் வல்லமுனி முனியப்பன் தலைமையில் சுவேத நதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த பெரியகுளம் கும்பக்கரை செல்லும் மலைச்சாலையில் ஏற்பட்ட மண்சரிவு சீரமைத்து மீண்டும் போக்குவரத்து துவங்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் அடுத்த பெரியகுளம் கும்பக்கரை செல்லும் சாலையில் திடீரென மண்சரிவு ஏற்பட்டது. இந்த சாலை துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி கிராம மக்கள் சாலையை கடந்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் மின்கம்பங்கள் சேதமடைந்து கிராமம் இருளில் மூழ்கியது. இதனையடுத்து நெடுஞ்சாலைத் துறையினர் சேதமடைந்த மின்கம்பங்களை அப்புறப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு சாலையை சீரமைத்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் மீண்டும் போக்குவரத்து துவங்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொத்தத்தூரில் சிவப்பு சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடப்பா மாவட்டம் கொத்தத்தூரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவப்பு சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்த கடத்தல் கும்பலை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 21 சிவப்பு சந்தன மரக்கட்டைகள், 2 கார்கள், 2 மின்சார ரம்பங்கள், 5 கோடாரிகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தல் கும்பல் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் அருகே பாஜக பிரமுகர் அபகரித்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மீட்டுத்தரக் கோரி மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். போயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நஞ்சம்பாள் என்பவருக்கு கஞ்சம்பாளையம் பகுதியில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 70 சென் நிலம் உள்ளது. இவரது நிலத்தின் அருகே பாஜக முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலையில் அவர் தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மூதாட்டியின் நிலத்தை அடியாட்களை வைத்து நிலத்தை அபகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து ஏமாற்றி நிலத்தை அபகரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட காவல் ஆணையரிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து மூதாட்டி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினித்தை நேரில் சந்தித்து தனது நிலத்தை மீட்டுத்தரக் கோரி மனு அளித்தார்.
திருவள்ளூர் அருகே 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. போண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட 15 ஊராட்சிகளில் ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் டிரஸ்ட், ரோட்டரி கிளப் மற்றும் சென்னை போட் சிட்டி ஆகியோரின் ஏற்பாட்டில் இவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இனிப்பு, பட்டாசு, உணவு, பெட்ஷீட் உள்ளிட்டவைகள் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் 2 வருட ஆய்வக உறுப்பினர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில பதிவு மூப்பு அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிதாக துவங்கப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் 2ம் நிலை ஆய்வக நுட்புணர் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும், பாரா மெடிக்கல் கவுன்சிலிங் விரைந்து நடைமுறைப்படுத்தி ஒப்பந்த அடிப்படையில் ஆய்வக நுட்புணர் நியமனம் செய்வதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினா்.